ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி. மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1/9/2024 மாதத்தோட ஃபஸ்ட் நாளுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பரில் அக்ஷயா லாட்ரி ஏகே 667வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தோட கடைசி நாள் 31/8/2024 என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 89.55/95 அடிச்சிருக்காங்க. 5595 நம்பர் அடிச்சிருக்காங்க. நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருவோம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன், இந்த 31ஆம் தேதியோட ரிசல்ட்டில் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேங்கிறத பார்க்கலாம். அது பார்க்குறதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம அது பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 31/8/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு வந்துட்டு 595 ரிசல்ட் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்னேன் பவர் நம்பரில் 9ம் 2ம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 அழகாக பாஸ் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி 7ம் 5ம் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேஷனில் கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 7ம் 5ம் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 975 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 5 யூஸ் பண்ணியிருக்கோம் சி போர்டுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பினேஷன் அமைக்க உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்னு சொல்லி தான் அப்போ 95ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 75 தான் கொடுத்துருக்கோம், ஆனால் 9 கொடுக்காமல் விட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சொதப்பல் தான் இது ஓவராலாகவே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பருக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இங்கே வந்து இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 வந்து எல்லா இடத்துலையும் டாமினேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து 95ங்கிறத வந்து கால்குலேஷனில் வந்து இல்லாமல் விட்டாச்சு. பவர் நம்பர்லேயும் தனித்தனியாகவும் தான் கொடுத்துருக்கோம், அதுவும் மாறி மாறி போர்டு மாறி கொடுத்துருக்கோம். நம்ம நம்ம தான் சொல்லிட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாதவன் மேகலா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டுக்கு 5ம் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பி போர்டு 4, 8 கொடுத்துருக்காங்க. ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு. ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னா 169 கொடுத்துருக்காங்க, 9 பாஸ் ஆகிருக்கு. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னாக்க 0, 2, 3 584, 589 கொடுத்துருக்காருங்க. 5, 9 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க, சூப்பர். தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 42, 39 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35, 75 கொடுத்துருக்காங்க, 5ம் 5ம் பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏசியை வந்து அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க மைதீன், சூப்பர், இருந்தாலுமே அருமை. அதே மாதிரி சி போர்டு வந்து பாலா டி வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க, 305 கொடுத்து. முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 289, 9 பாஸ் ஆகிருக்கு. கும்பரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் 5 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி ஸ்ரீனி எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, உன்னாலுமே சூப்பர் தான். எபிசி பி போர்டு 9 யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பர். குடாம்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க, சூப்பர். உன்னாலுமே அப்போ ஏ போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. சத்யா கேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் 5 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ராஜேந்திரன் எம். ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 386. ஆறுமுகம் வந்து பார்த்தீங்கன்னா 580 ஏ வின் பண்ணி கொடுத்துருக்கார். அபூங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 750, 308 கொடுத்துருக்காங்க. ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 249, 025. அருள் சார்லஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 193 பி போர்டில் 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்வநாயகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி போர்டில் 5 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. தனசேகரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி போர்டில் 5 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, 625 கொடுத்து. அதே மாதிரி தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 89, 9 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு பாஸ், இங்கே ஏ போர்டு பாஸ், அழகாக நிறைய பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க, சூப்பர். செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காருங்க. குமார் கே வந்து பார்த்தீங்கன்னா 542 ஏ போர்டு வின்னு. ஃபிலிப் வந்து பார்த்தீங்கன்னா 889 கொடுத்துருக்காங்க, 9 வின் ஆயிருக்கு. கபில் கௌசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9, 319 9 வின் ஆயிருக்கு. ரவிக்குமார் தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 121. கருப்பு ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா 181, 83 கொடுத்துருக்காங்க. முனியப்பன் கே வந்து பார்த்தீங்கன்னா 5, 8, 2 கொடுத்துருக்காங்க, 5 ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. தனபால் மணி வந்து பார்த்தீங்கன்னா 377 கொடுத்துருக்காருங்க. குமார் மலர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 8 கொடுத்துருக்காங்க. அருணா வந்து பார்த்தீங்கன்னாக்க 489
286 268 கொடுத்துருக்காங்க. இதில் 9 மட்டும் பாஸ் ஆயிருக்கு. ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏ போர்டில் 5 வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. குமார் மலர் வந்து பார்த்தீங்கன்னா 1-8 கொடுத்துருக்காங்க. சாரி, ரிபீட்டடாக எழுதியாச்சு. விஷ்ணுபிரியா வந்து பார்த்தீங்கன்னாக்க 748, சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்க 379, அழகாக 9 பாஸ் ஆயிருக்கு. அஷ்ரப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டுக்கு வந்து 5 வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. 1-5 காம்பினேஷன், 5-1 காம்பினேஷன் வரும்னு சொல்லி செல்வம் கொடுத்துருக்காருங்க. முன்னால் நல்ல கேசிங் தான். ஜிவி எம்ப்ராய்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 21, 26, 76, 71 கொடுத்துருக்காங்க. பாக்யா எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க 69, 14 கொடுத்துருக்காங்க. 9 பாஸ் ஆயிருக்கு. ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா 2-6 கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில். ராஜேந்திரன் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 391 கொடுத்துருக்காருங்க. 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பி போர்டில் எல்லாமே பி போர்டில் 9 கொடுத்துருக்காங்க. அழகாக பி வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். சேகர் ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 4-9 கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில். ஆல் போர்டில் 4-9 பாஸுங்க. இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். 5-9-5 கொடுத்துருந்தாங்க. 95 சூப்பர். இருந்தாலுமே சேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசி டைரெக்டாகவே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பிசி டைரக்ட் வின். இருந்தாலுமே சேகர் ஜி சூப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 969 கொடுத்துருக்காருங்க. இங்கே பி போர்டில் 9 யூஸ் பண்ணிருக்காரு. 898 கொடுத்து. அடுத்து சேகர் வந்து பார்த்தீங்கன்னா 713 கொடுத்துருக்காங்க. சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏ போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏ போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நந்தினி பாஸ்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 384 கொடுத்துருக்காங்க நண்பர்களே. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். இருந்தாலுமே கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நிறைய பேர் நல்லா கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து ஸ்பெஷல் இன்னைக்கு சேகர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95 கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு நண்பர்களே. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க, ஒரு ஷேர் கொடுத்துருங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல கெஸ்ஸிங் கொடுக்க முடியுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் சேர்ந்து கமெண்ட் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயாவில் என்ன ரிசல்ட், நல்ல ரிசல்ட் அமையிறதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்த்துக்களும் சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போனோம்னா ஏஎன்பிஎன்சி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ஏ போர்டுக்கு 5-7 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3-8 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ். சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2-0 உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்கி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 9-6 நிறைய பவர் இருக்குது. ஸோ மறக்கவே வேண்டாம், 9-6 பவர் நம்பரில் வரக்கூடாத வாய்ப்பும். கனெக்ஷன் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 1-4 கனெக்ஷன் நம்பரில் வரக்கூடாத பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இதிலேருந்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஏபிசி நம்பர்ஸ் 3 digit. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்குகளுக்கு நம்பர் நண்பர்களே. உங்களோட கணக்குகளில் இருந்தால் மட்டும் இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் உங்களோட கணக்குகளில் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்கள் நம்பரை கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட மிக்சிங் 3 digit மிக்சிங் எப்படி எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்க இதில் 532, 809, 205, 285, 307, 596, 189, 436, 872 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் இந்த நம்பர்ஸ் மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷன் படி எது என்னோட கணக்குகளுக்கு இருக்க நம்பர் தான். இதில் எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் அந்த நம்பர் பாக்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கணக்குகளில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் செலக்டிவாக எடுத்துக்கோங்க. இந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி செலக்டிவாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி 9 டாமினேஷன், 9 வந்தால் ரிபீட்டட் 9 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் இந்த ஒரு நம்பரையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்போ ஒரு நம்பரும் வந்து பார்த்தீங்க இப்போ இங்கே இல்லை அப்படின்னா 397 நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து அமையறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது, 397. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பும் இருக்குது நம்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரண்டி நம்பர் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ். இந்த ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோடய கணக்குகளில் ஒரு ட்ரிக்கில் எடுக்கிற நம்பர் தான். ஸோ மறக்க வேண்டாம், ட்ரிக்ஸ்லேருந்து வர நம்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, சேஃப் அண்ட் சைடாக இருக்கும். சப்போஸ் 35 தான் அடிக்குதுன்னு சொன்னால் 53 கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிரும் பாக்ஸ் நம்பராக இருந்ததுனால். ஸோ அந்த மாதிரி நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என் நம்பர் வரும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் யுவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க
மறக்காமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஒன்று கொடுத்துருங்க. கமெண்ட்டை மறக்காமல் உங்களுக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்பர் தெரிஞ்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் 53 78 20 59 07 96. சாரி வரது இன்டரப்ஷன். கேரண்டி நம்பர்னு சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் தான், நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். சாரி, 53 78 20 59 07 96 36 27 19 28 நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பரோட காம்பினேஷன் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்குள்ள சான்சஸ் இருக்குது. இந்த ஸோ இது கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கால்குலேஷன் படி இருக்கிற நம்பர் தான். உங்களோட கால்குலேஷனில் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணி விடலாம் நண்பர்களே, மறக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர். பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் தாங்க. உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் அந்த பவர் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா விடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் நான் இன்றைக்கி கொடுக்குற நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 மட்டும் தான் டபுள்ஸில் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 905 517 274 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 517 கொடுக்கலாம். இந்த நம்பரும் இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்கலாம் நண்பர்களே. ஸோ இது வந்து என்னோட கணக்குகள் தான். இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கும்போது பவர் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ். கேலண்டர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்னைக்கு 1/9/2024 படி பார்த்தீங்கன்னா 198 941 00 09. அப்போ டபுள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு நம்பர் வருது, 00 05. இந்த ரெண்டு நம்பரும் டபுள்ஸில் கொடுத்துருக்கேன். 00 09 வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி 198 வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. 141 வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் செஷனில் நான் கொடுக்குறேன், 198. கேலண்டர் கேஸ் படி வந்துச்சு அப்படின்னா 198 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால் 198 ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் படி என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். இதில் எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டு நம்பர். ஆல் போர்டு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சான்சஸ் அதிகமாக இருக்கிறது, 957 உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் மறக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன நம்பர் வரும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்கிறதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி மெயின் ஃபோக்கஸ் நம்மளோட 9. இது வந்தாலும் வரலாம், வராட்டி இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த லக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு சொல்லிவிட்டு இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.